The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. என்னோட பேர் வந்து திங்களரசன். நான் மதுரை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். எங்கள் கலைக்குழு பேர் வந்து என் தாய்க்கலை சிலம்பம் மற்றும் கிராமிய கலைக்கூடம். இந்த கலைக்குழு நான் எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சுருந்தேன். டிப்ளமோ முடிச்சுட்டு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம்தான் நான் வந்து இன்ஜினியரிங்கே படிக்க போனேன். அந்த முடிக்கிற காலகட்டத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் மாஸ்டர் பேர் நந்தகுமார், அவர் ஒரு சின்ன சிலம்ப வகுப்பு ஆரம்பித்தார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் நடந்த டைம். அதுக்கப்புறம்தான் இந்த சிலம்பக்கலையை வந்து எங்கள் ஏரியாவில் எடுத்தாங்க. அப்போ நான் சும்மா கற்றுக்கறணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் போனேன் சிலம்பம். ஆனால் அது கற்றுக்கிற போகணும்னு போகும்போது எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆசிரியராக்கக்கூடிய தகுதி எல்லாமே அந்த, ஏன்னா அந்த கலை மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு, அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறனால இந்த கற்றுக்கிறோன்னு வந்தவனே என்னை ஒரு மாஸ்டர் ஆக்கி இன்றைக்கி என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க ஒரு 4-5 பேர் தனியாக அங்கங்கே பிரிஞ்சு சிவகங்கை ராம்நாடு அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு தகுதியை வளர்த்து வச்சுருக்கோம். இந்த வீதி விருதுலாம் மாதிரி எனக்கு தெரியாது. வெறும் சிலம்பம், நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன்னு சிலம்பம் மாஸ்டர் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நாட்டுப்புறக்கலை கலைக்கு வந்ததுக்கு மெயின் முக்கிய காரணம் வந்து மதுரை மாவட்டத்தில் மரக்கால் ஆடக்கூடிய கலைமாமின் கோவிந்தராஜ் சார் மூலியமாக தான் எங்களுக்கு இந்த வீதி விருதுலாம் வேணுங்கிறது எனக்கு தெரியும். போன வருஷம் வந்தோம், இந்த வருஷம் அதை விட ஆர்வமாக எப்படி இந்த கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லாம் லீவ் போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுற பள்ளியில் விடுப்பு கேட்டு தான் இங்கே வந்து நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பேர் வந்து எம் நந்தினி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மதுரையில் உள்ள ஏஆர்வியன் தாய்க்கலை சிலம்பம் அப்படின்ற சிலம்ப பள்ளியில் 5 வருஷமாக சிலம்பம் பழகிட்டு வந்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து தற்காத்துக்கிறதுக்காண்டி நிறைய கலைகள்லாம் என் கற்றுக்கிற சொல்கிறாங்க. அதனால் எனக்கு சிலம்பம் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் சிலம்பத்தில் சேர்ந்தேன். என் பேர் வந்து கனிஷ்கா. நான் வந்து 3 வருஷமாக பழகிட்டு இருக்கேன் சிலம்பம். என் கூட 23 குழந்தைங்க வந்திருக்காங்க. பூராமே ஸ்கூல் படிக்கிற பசங்க தான், ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க. இங்கே வீதி விருது விழாவுக்கு ஏற்கனவே வந்தவங்களும் வந்திருக்காங்க, வராத புதுசாகவும் வந்திருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க கலை மேலே ஈடுபாடோட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, கற்றுக்கிறதுலேயே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 30 வயசு 35 வயசு வரைக்கும் கற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே நான் வந்து ஒரு சிலம்பாசி, என்னோடய முக்கியமாக நான் சிலம்பாசிரியர் தான். சிலம்பாசிரியர்லேருந்து நான் நாட்டுப்புற கலைக்குள் இன்வால்வ் ஆகி தப்பாட்டம் கூட ஒவ்வொன்றா எனக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து கற்றுக்கிட்டு என்கிட்ட கற்றுக்கிற குழந்தைங்க இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த வீதியில் விளையாண்டு வரும்போதும் ரொம்ப சந்தோஷமாக, கருப்பு சாமி வேஷம் போட்ட சின்ன பசங்க, அவனுக்கு 7, 8, 9, 10 தான் இருக்கும், புளி ஆடினவங்க எல்லாமே கலைக்காக தன்னை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணித்து அந்த ஒரு பெயின் கிடையாது. எப்படி நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம், அந்த ஒரு பெயினோ எதுவுமே அவங்க ஃபேஸில் எதுவுமே காமிச்சிக்கல. நல்ல ஒரு சந்தோஷமாக தான் அந்த கலந்துக்கிட்டாங்க. எங்கள் மாஸ்டர் வந்து எங்களுக்கு சிலம்பம் மட்டும் கற்றுத்தரல, ஒயிலாட்டம், கட்டக்கால் ஆட்டம், பறை எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. எங்களுக்கு எப்படி நடந்துக்கிறணும் ஒழுக்கமாக அந்த மாதிரிக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களை நிறைய இடத்த கூட்டி போவார் மேட்ச்சுக்கெலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொரோனா டயத்தில் தான் வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா காலேஜுக்குள்ளேயே வீதி விருதுலாம் வச்சு சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் வெளியே வள்ளுவர் கோட்டத்துலேருந்து லைலா காலேஜ் வரைக்குமே வீதியில் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன அறியாமல் எனக்கு அழுகை வந்துச்சு. ஏன் அப்படின்னு எனக்கே தெரியல. இந்த கலைகள் எனக்கு ஈடுபாடுனால் இது பல கலைகளை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இது மாவட்டந்தோறும் அரசு முன்னெடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்தையும் இந்த மாதிரி வீதி விருதுலாவை வந்து கொண்டு வந்தாங்கன்னா என்னைய மாதிரி கலைஞர்கள் ஆசிரியர்கள் வந்து நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கலையை இன்னும் அழிய விடாமல் அழிஞ்சு போகக்கூடிய கலைகளில் எத்தனையோ இன்னும் இருக்குது. அது அடுத்தடுத்து இந்த மாதிரி விழாக்களும் நடத்துவதன் மூலமாக தான் பார்த்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரமும், அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அரசு வந்து இதை எடுத்து மாவட்டந்தோறும், இப்போ நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன், எங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வீதி விருதை அரசை எடுத்து பண்ணணும், அது எல்லா கலைஞர்களுக்குமே வாய்ப்பு அளிக்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எங்களுக்கு வந்து சிலம்பம் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் எதையுமே எதிர்பார்த்து வரமாட்டோம். கலைக்காண்டி இது கிடைக்கும் அது கிடைக்கும் எதிர்பார்த்து வரமாட்டோம். கடைசி வரைக்கும் எங்கள் உயிரை கலைக்காண்டி நாங்கள் அர்ப்பணிச்சுட்டே இருப்போம். இங்கே வர்ற கலைஞர் யாருமே பணம் கொடுப்பாங்க, இங்கே போனால் ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு யாருமே வர்றது கிடையாது. அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வரணும், நம்ம திறமை இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி இந்த மேடை கிடைக்கிறதுக்கு 5 நிமிடம் கிடைக்கிறதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா வரிசையில் நிற்பாங்க. நாங்களும் அந்த வரிசையில் நேற்று வரைக்கும் நின்றோம்,
எங்களுக்கு அந்த வாய்ப்பு கடைசி நொடியில் தான் கிடச்சிச்சு. கிடச்ச 2 நிமிஷம் எப்படி பயன்படுத்தணும்னு ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. வீதியில் விளையாண்டு வந்தது, எங்களுக்கு இவ்வளோ கலைஞர்களை பார்த்தது, என்ன அறி என சிலம்பம் மட்டும் இல்லாமல் மற்ற கலைஞர்களையும் பார்த்தது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த விருது விழா ஆண்டு ஆண்டுதோறும் எனக்கு வரணும்னு ஆசை. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. Thank you.